ஆயுத போராட்டமாக மாறியது. இந்த ஆயுத ரீதியான போராட்டமாக மாறியதற்கு காரணம் சிங்கள பேரினவாத தலைவர்கள், பேரினவாத சக்திகள் தமிழர்களுடைய பிரச்சனையை தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதை சரியான கரிசனையோ அக்கறையோ காட்டுவதை வரலாற்றை அடுத்தடுத்து பிழைப்பித்து வந்தார்கள். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்களுக்கான ஒரு சிறந்த தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை சிங்கள பேரினவாத சக்தி ஒரு காத்திரபூர்வமான அரசியல் நடவை முன்னெடுக்கவில்லை. அதனால்தான் தமிழர்களின் சாத்திய போராட்டம் ஆயுதீதியான போராட்டமாக மாறி அந்த ஆயுத போராட்டம் 2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து எமது போராட்டம் அரசியல் ரீதியான போராட்டமாக மாறியது. அரசியல் ரீதியாக போராடி எங்கள் மக்களுக்கான உரிமைகளையும் நீதிகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய இலக்கில் நாம் கடமைப்பட்டோம். அந்த நேரத்தில் 2009 பின் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்ததான அரசியல் ரீதியான போராட்டங்களின் பயனாக எமது போராட்டத்தினுடைய எல்லை இந்த தேசியத்தை தாண்டி சர்வதேச வரை சென்றது. ஐநா மனித உரிமை பேரவையின் கதவு திறக்கப்பட்டது. பல சர்வதேச நாடுகள் எங்களை திரும்பி பார்க்கும் நிலைக்கு வந்தது. இந்த நிலையில் கடந்த மைந்த அரசு தமிழ் மக்களின் இன அழிப்பில் அதிக கவனம் செலுத்தியதால் நல்லிணக்கம், பொறுப்பு கோல், மனித உரிமை வழங்குகின்ற முறைகளில் சரியான ஒரு தீர்வை எமது மக்களுக்கு வெற்றி கொடுத்த தவறியது. தர்மன அறிக்கையை கடந்த அரசு நிராகரித்தது. கடந்த ஆகிய அரசு எமது மக்களின் தீர்வு திட்டத்தில் ஒரு காத்திரபூர்வமான பங்களிப்பை நல்கவில்லை. தொடர்ச்சியாக 2012-13 சர்வதேச கொண்டு வந்ததான நல்ல நடவடிக்கைகளை மைந்த அரசு நிராகரித்தது. இதனால்தான் 2015 ஆண்டு ஜனவரி மாதம் சிறுபான்மை மக்களாகிய தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஆட்சி மாற்றத்தில் முக்கிய பங்குதாரர்களாக மாறி கடந்த அரசை மாற்றி ஒரு நல்லாட்சியை இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்பதை மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கினார்கள். கடந்த அரசு தமிழர்களின் பிரச்சனையை ஒரு பந்தை போல் பந்தாடியது. இந்த அரசும் அவ்வாறான ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு எத்தனைக்க கூடாது. தமிழர்களின் பிரச்சனையை ஒரு பந்தை போல் பந்தாடுவது பிழையான வழியம். இன்று சர்வதேச நீதிபதிகளையும் சட்ட வல்லுநர்களையும் கொண்டு இலங்கையில் நடந்தான போர்க்கூட்டங்கள் பற்றியான விசாரணையை மேற்கொள்வதற்கு சர்வதேசம் முன்வந்திருக்கின்றது. இதற்கான சாதகமான வழிகளை இந்த நல்லாட்சி அரசு திறந்துவிட வேண்டும். சர்வதேசத்தின் நன்மதிப்பை இந்த அரசு பெற்றுக் கொள்ள வேண்டும், மாறாக பயந்து கொள்ளக்கூடாது. இன்று சில பேரினவாத அரசியல் கட்சிகள் சர்வதேச நீதிமன்றங்களின் தலைவரோ சட்ட வல்லுநரின் தலைவரோ இந்த நாட்டுக்குள் வரக்கூடாது என்பதை மிக கவனமாக இருக்கின்றனர். எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே தீர்த்துக் கொள்வோம் என்று சில பேரினவாத சக்திகள் இன்று கோஷம் பிடித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அதில் தமிழ் மக்களுக்கும் எமக்கு நம்பிக்கை இல்லை. கடந்த காலங்களில் பண்டா செல்வா ஒப்பந்தம் அமெரிக்காவிலும் கையொப்பப்பட்டது, அல்லது தட்டி செல்வா ஒப்பந்தம் இந்தியாவிலும் கையொப்பப்பட்டது, எல்லாம் இலங்கையிலும் நடந்தது. இந்த ஒப்பந்தங்களுக்கு என்ன நடந்தது? எதுவும் எந்த தீர்வை நாங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகவே இந்த நல்லாட்சி என்ற அரசு தமிழர்களின் பிரச்சனையை முன்னிய அராஜக அரசை போல் ஒரு பந்தை போல் பந்தாடாமல் ஒரு தீர்வை வேகமான முறையில் பெற்றுக் கொடுக்க வேண்டும். என்னை இந்த இடத்துக்கு பேசுவதற்கு அழைத்த என்னுடைய பாடசாலை நண்பர் இன்றைய ஆசிரியர் ஒரு விடயத்தை சொன்னார். இன்று கைதிகளுடைய பிரச்சனை இந்த பிரச்சனை சம்பந்தமாக இருக்கும்போது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாழ்ந்தத்துக்கு நான் தரமாட்டோம் என்று ஒரு ஊடகவியலாளர் சொன்னார் என்று தமிழ் அரசியல் கைதிகளுக்காக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பெல்லாம் நாங்கள் மிகவும் எங்கெல்லாம் குரல் கொடுக்க முடியுமோ எவ்வாறெல்லாம் பேச முடியுமோ இன்று நிலைவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த அரசு
ஒரு தீர்வு திட்டத்தை மக்களுக்கு தருவதற்கு முன்பு இந்த சிறை கைதிகளின் விடுதலையில் புரிந்துணர்வு நல்லிணக்க அடிப்படையில் பொது மன்னிப்பின் அடிப்படையில் இந்த கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். அவர்களின் விடுதலை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வில்